ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வாழ்த்து நினைச்சுக்க நானும் தபை செய்ய ஜெபிக்கும் போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். உபாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 13 வசனத்தின் பின்பகுதி, கண்மலையுடைய தேனையும் கற்பாறையிலிருந்து வெடிய எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். ரெண்டு காரணத்தை சொல்றாரு. ஒண்ணு வந்து தேன், இன்னொன்று வந்து எண்ணெய். தேன் எண்ணெய் என்பது செழிப்பையும் குறிக்கிறது. கண்மலையிலிருந்து தேனா, கற்பாலிருந்து எண்ணெய். ஐயா, என் வாழ்க்கையில ஒரு வனாந்தரம், ஒரு நெருக்கம் இல்லாம வறட்சி, ரொம்ப கஷ்டப்படுறையான் காலில் தேற்றுவாத நிகழ்ச்சி, நெருக்கோத நிகழ்ச்சியை நீங்க திறந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அன்னைக்கு எண்ணெயும் தேனும் உன்னை தேடி வருகிறது. அப்படி என்று சொன்னால் தேவ செழிப்புக்குள்ளாக்குற கிரியை ஆரம்பமாகிறது. உன் வனாந்தரம், உன் வளர்ந்த நிலம், உன்னுடைய அவாந்திரம் விதிக்கு முடிவு வருகிறது. கட்டி ஆரோக்கியத்தை செழிப்பை காண செய்வார். மனாந்திரம் மாறுகிறது. எண்ணெயையும் ஆண்டவர் தேதியை கொடுத்து செழிக்க பண்ணுவார். அன்பை பரலோகத்தில் செழிக்கப்படுகிற கர்த்தர் நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறோம். வறண்டது, வறட்சி இல்லாமை, நெருக்கம் மாறி செழித்தோங்க செழிப்பை கட்டையிட பார்த்து தேனையும் எண்ணையும் அவர் காண உதவி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எண்ணையும் தேனையும் பார்த்து காண்பசு நல்லவரே.